இந்த வீடியோவை வழங்குவோர் ஏஸ்டுத்ரி இந்தியாவின் நம்பர் ஒன் ரம்மி கேமிங். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் கிளிக் பண்ணி 25 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க. ஹலோ மீடியா நேட்டிவ் ரிவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ போடுந்தேன், ஐபிஎல் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஆக்சுவலி கெவின் பீட்டர்சன் வந்து சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா, ஜூலை செப்டம்பர்ல ஐபிஎல் வந்து கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன். அண்ட் இப்போ வந்து இன்னொரு ஒரு முக்கியமான நியூஸ் வந்து தெரிஞ்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆக்சுவலி இந்த கொரோனா வைரஸ்னால வந்து நிறைய ஊர்ல எல்லா ஸ்டேட்லயுமே வந்து லாக்டவுன் போட்டிருக்காங்க, குறிப்பா எல்லா கண்ட்ரிலயுமே லாக்டவுன் ஆகிட்டு இருக்கு இப்போ. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, ஒரு ரூல் வந்து எல்லா கண்ட்ரியுமே வந்து கொண்டு வந்துட்டாங்க. 6 மாசத்துக்கு வந்து யாரும் உள்ளேயும் வரக்கூடாது, யாரும் கண்ட்ரியை விட்டு வெளியிலையும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அப்பையில வந்து அப்போ எப்படி ஐபிஎல் நடக்கும், அப்போ பிளேயர்ஸ் இல்லை எல்லாருமே வந்து அங்கேருந்து வருவாங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடினேன். அப்பையில ஒரு எனக்கு செம்மையான மேட்டர் ஒன்று கிடச்சிச்சு. இது ஆல்ரெடி பேசப்பட்ட ஒரு விஷயம் தான், பட் இப்போதான் அதுக்கான உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து தெரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாரின் பிளேயர்ஸை இல்லாமல் ஐபிஎல் நடக்க போகுது, இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸை மட்டுமே வச்சு ஐபிஎல்லை நடத்த போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கேட்கலாம், எப்படி ஃபாரின் பிளேயர்ஸே இல்லாமல் ஐபிஎல் விளையாட முடியும், பிளேயர்ஸோட பற்றாக்குறை வருமா அப்படின்னா, ஆப்வியஸாக பிளேயர்ஸோட பற்றாக்குறை வரவே வராது. ஏன்னா ஒரு மேட்ச்சில் வந்து 4 ஃபாரின் பிளேயர் அப்படின்னு தான் வந்து இருப்பாங்க. ஸோ வந்து ஆப்வியஸாக அந்த 4 பேர் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இந்தியன் பிளேயர்ஸ் வந்து சின்ன சின்ன பசங்க அண்டு புதுசாக இருந்தவங்க நிறையா பேர் வந்து டீமில் இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து 11 எடுக்கிறது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. பட் எங்கே மிஸ்டேக் ஆகும் அப்படின்னா, இந்த பவுலிங் கோச், பேட்டிங் கோச் இந்த இடத்துல தான் வந்து எல்லா டீமுக்கும் லாக் ஆகும். ஸோ அதை வந்து எப்படி சரி செய்ய போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சில டீமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் பிளேயர்ஸும் வந்து கோச்சாக இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக வந்து அடிஷ்னல் கோச்சும் அவங்களுக்கு இருக்குது. ஒரு ஃபாரின் கோச், ஒரு இந்தியன் கோச் வந்து அப்படி தான் வச்சுருக்காங்க. ஸோ மேபி அதை வந்து அவங்க கொண்டுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜூலை செப்டம்பரில் வந்து இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஆனால் இப்போ என்ன ஒரு முக்கியமான இது அப்படின்னா, ஐபிஎல் ஜூலை செப்டம்பர் அதில் நடந்தாலும் ஃபாரின் பிளேயர்ஸ் யாரும் கலந்து கொள்ள மாட்டாங்க. இந்தியன் பிளேயர்ஸை வச்சு தான் உண்மையான இந்தியன் ப்ரீமியர் லீக் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு அப்டேட். ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க, அண்ட் உங்களுக்கு இந்தியன் டீமை வச்சு மட்டும் ஐபிஎல் விளையாடா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃபேவரட் டீம் எதுவோ அதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை வழங்குவோர் ஏஸ்டு 3 இந்தியாவின் நம்பர் 1 ரம்மி கேமிங். டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி 25 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க.